கோவிட் செய்தி சங்கமம் அன்பர் அனைவர்களுக்கும் என் அன்பான வணக்கம். நம்ம வந்து சாஃப்ட் ஸ்கில் பற்றி பேசியிருந்தோம். அந்த சாஃப்ட் ஸ்கில்ல பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்கில் எஜுகேஷன், அதாவது வாழ்வியல் திறன் கல்வி. இந்த வாழ்வியல் திறன் கல்வியில் நம்ம நாலு டாபிக் பார்த்துருந்தோம். அந்த நாலு டாபிக் பார்த்தீங்கன்னா செல்ஃப் அவேர்னஸ், அதுக்கப்புறம் ரெண்டாவது டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் பர்சனல் ரிலேஷன்ஷிப்பு, அதில் மூணாவது டாபிக் பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ்ஃபுல் கம்யூனிகேஷன், நாலாவது எம்பதி. இது நாளையும் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். இப்போ அதோட அடிஷ்னலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்னும் வந்து ஒரு ஆறு டாபிக் பார்க்க போகிறோம். அந்த ஆறு டாபிக் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து க்ரியேட்டிவ் திங்கிங், ரெண்டாவது வந்து க்ரிட்டிக்கல் திங்கிங், மூணாவது வந்து ப்ராப்ளம் சால்விங், நாலாவது வந்து டிசிஷன் மேக்கிங், அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து எம்பதி. அப்போது ஒட்டு மொத்தமாகவே வந்து முதல் பார்த்தது சமூகம் சார்ந்த திறன்களை எப்படி நம்ம வளர்த்துக்கிறது, இரண்டாவது வந்து சிந்தனைக்கான திறன்கள். அப்போ அந்த சிந்தனைக்கான திறன்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 முக்கியம் இன்றைய காலகட்டத்தில் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் டிசிஷன் மேக்கிங். நிறைய பேர் லைஃப்பில் டிசிஷனே வர ஒரு முடிவுக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு, என்ன சார் இந்த விஷயம் எப்படி இருக்குது, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், அதை பற்றி இன்னும் நான் முடிவே செய்யவில்லை. வாழ்க்கையில் ஒரு சிலர் வந்து முடிவு எடுக்காமலே இருப்பாங்க நிறைய விஷயங்களுக்கு. அப்போ என்ன சொல்ல, இந்த வாழ்க்கை என்பது ஒரு சில விஷயங்களை முடிவு எடுத்தே ஆகணும். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு இன்றைக்கி நல்லா மேக்ஸ் போடுவான், ரொம்ப கிளவராக இருப்பான். இப்போ அந்த தம்பிக்கிட்ட ஒரு 5000 கேஷ் கொடுத்து வீட்டுக்கு தேவையான ப்ரொவிஷனை, வீட்டுக்கு தேவையான ஹார்ட்வேர் ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வைப்பான்னு சொன்னால் அந்த தம்பிக்கு ஒன்றுமே புரியாது. அப்போது அந்த வாழ்க்கை திறன் கல்வி என்பது இன்ற மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அவசியம் அவசியம் அவசியம். அப்போது இது ஒரே ஒரு விஷயம், இங்கே என்ன நம்ம ரொம்ப டீப்பாக பார்க்கணுன்னா, ஒரு பிரச்சனையை எப்படி நம்ம தீர்க்கிறது, ப்ராப்ளம் சால்விங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு இன்றைய மாணவர்களுக்கு. சார் எனக்கு இந்த லெசன் வரலை, ஏன் வரலை, எதுக்கு வரலை, இங்கே காரணத்தை கண்டுபிடிச்சி அல்லது ப்ராப்ளத்தை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது, இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். இது என்ன பண்ணலாம், இது நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்டோரி மாதிரி பார்த்துடலாம். சிம்பிளாக வந்து இந்த 10 டாப்பிக்கை நம்ம ஒரு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மாதிரி பார்த்துடலாம்னு நினைக்கிறேன். முதல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு, அந்த ஆடுக்கு வந்து ரொம்ப தாகமாக இருக்குது, ரொம்ப பசியாக இருக்குது, என்ன செய்யலான்னு அப்படியே ஒரு நிழலை தேடி போயிட்டுருக்கு. உடனே இது என்னென்னு சொன்னோன்னா செல்ஃப் அவேர்னஸ், அதுக்கு என்ன தேவைன்னு ஒன்று இல்லை, தன்னுடைய தாகத்துக்கு தண்ணி வேணும், தனக்கு ஒரு உணவு வேணும்னு உழுது. அப்படியே நினச்சிக்கிட்டு இருக்கிறப்ப டக்குன்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு அதை மாதிரி ஒரு ஆடு வருது கவனிக்குது, ஓஹோ இதுக்கும் நிழல் தேவை, உணவு தேவை. இதை வந்து எம்பதி நம்ம வச்சுக்கலாம். மூணாவது ரெண்டுமே என்ன பண்ணுது, தன்னுடைய தேவைகளை பற்றி பேசிக்குது, தன்னுடைய தேவைகளை பற்றி பேசுது. இது என்ன சொல்லலாம், அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறப்போ இன்டர்னல் இன்டர்பர்ஸ் ரிலேஷன்ஷிப்பு, ரெண்டாலும் பேசுது இல்லையா அந்த ரிலேஷன்ஷிப்பு. அப்போது அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, மெல்லமாக வந்து எனக்கு உணவு தேவைங்கிறத யோசித்தோடனே இந்த உணவு எங்கே கிடைக்கும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாலையும் ஒன்றோட ஒன்று பகிர்ந்து கொள்ளிடலாம். இதுதான் கம்யூனிகேஷன். சரி, ரெண்டு பேரும் கம்யூனிகேட் பண்ணிட்டாங்க, கம்யூனிகேட் பண்ணிட்டோடனே அந்த ஃபுட்டு எங்கே இருக்குது, ஆனால் மேலே வந்து நிறைய பச்சை பசேல்னு இலை இருக்கு, ஆனால் எட்டி சாப்பிடணும், சரி கல் வச்சு ஏறுறதா இல்லை உன் மேலே நான் ஏறி அந்த இருக்க இலையை சாப்பிட்றதா. இப்போ என்னாச்சு, ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன் இருந்தது, இப்போ அவங்க முன்னாடி வந்து என்னாச்சு, க்ரியேட்டிவ் திங்கிங் அண்ட் க்ரிட்டிக்கல் திங்கிங். அந்த இலையை என்ன பண்ணுது, ஒரு ஆடு மேலே ஏறி இன்னொரு ஆடு என்ன பண்ணுது, அந்த இலையை சாப்பிடுது. இப்போ என்னாச்சு, ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சிங்களா, எப்படி நம்ம உணவு எடுத்துக்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்களா, ப்ராப்ளம் சொல்லி டிசிஷன் மேக்கிங். அப்போது ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஆடு தனக்கு நிழல் வேணும், தனக்கு உணவு வேணுங்கிறப்ப மற்றொரு ஆடுக்கிட்ட சரியான முறையில் இன்டர் பண்ண ரிலேஷன்ஷிப்பு, அதனுடைய தேவையை உறவாடி ப்ளஸ் அது அதுக்கு என்ன ப்ராப்ளங்கிற எம்பதி அதை உணர்ந்து, எங்கே அந்த ஃபுட்டு கிடைக்கும், அதுக்கான க்ரியேட்டிவ் திங்கிங், அதை எப்படி சாப்பிட்லாம், க்ரிட்டிக்கலான பொசிஷனுக்கு என்ன டிசிஷன் எடுக்கிறோம், அந்த டிசிஷன் எடுக்கிறப்ப அதில் என்ன ப்ராப்ளம் வரும், அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணாங்கிற விஷயத்தை ரொம்ப தெளிவாக ஒரு ஆடியே உணர முடியும்ன்ற போது இன்ற மாணவர்களும் இன்ற இளைஞர்களும் ஏன் நம்ம உணர முடியாது. ரொம்ப அற்புதமாக தாக்கல் சொல்லுவாங்க, மாற்ற முடியாதவை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை கொடு, மாற்றக்கூடியதை மாற்றுவதற்கான அஞ்சா நஞ்சத்தை கொடு, எதை மாற்ற முடியும் எதை மாற்ற முடியாது என்று துல்லியமான அறிவை கொடு. அந்த துல்லியமான அறிவு தான் உங்கள் லைஃப் ஸ்கில். அப்போ அந்த துல்லியமான அறிவை தான் இந்த லைஃப் ஸ்கில் எஜுகேஷன் உங்களுக்கு கொடுக்குது. ஒரு அற்புதமான ஒரு சந்தர்ப்பம். அப்புறம் இந்த ஒரு 10 டாப்பிக்கை நம்ம ரொம்ப தெளிவாக நிறைவாக நம்ம பார்த்துருக்குறோம். அதனால் இன்றைக்கி லைஃப் ஸ்கில் என்னங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம்.
இதோட வந்து நம்ம நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் இந்த மாணவ செல்வங்களுக்கு சொல்லிட்டு இட்டுடன் நிறைவு செய்கிறேன். வாழி வாடி, நீடோடி வாடி. நன்றி, வணக்கம்.